நம்ம ஹோம்க்கு வெளியே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் நமக்கு வந்து இருக்கு. இப்போ இருக்க வீடு கொஞ்சம் நல்லா பெரிய வீடு பாத்துக்கோங்க. இவங்க வந்து ஆக்சுவலா ஹிந்தி தான் பேசுவாங்க. நானும் ஹிந்தி நல்லா பேசுவேன் பாத்துக்கோங்க. அதனால பாய் ஆப் கியா கர் ரஹே ஹோ? மை ஆப்கே லியே ஷேட் ஆர் லைட் டால் ரஹா ஹூன். ஓ ஓகே ஃபைன். என்ன ஓய் மண்டையில கொட்டி விட்டுருவேன். ஏல ஏல இங்க வந்து கிராஸ்ல விளையாடுங்க. வா இங்க வா வா. என்ன அழுக்காய் போயிருக்கா? ஐயோ டாட்டா தம்பி பாய். தம்பி பாய் சொல்லு. தம்பி பாய் சொல்லு. டாட்டா டாட்டா. ஆ டாட்டா. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கத்தார் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக 2024 கத்தார் வந்ததுக்கு அப்புறம் போட போற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. அதுலேயும் நிறைய பேர் ஹோம் டூர் பத்தி தான் கேட்கீங்க. சரி, ஹோம் டூர் அப்படிங்கறத டைரக்டா போகாம நம்ம ஹோம்க்கு வெளியே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு. இப்போ இருக்க வீடு கொஞ்சம் நல்லா பெரிய வீடு பாத்துக்கோங்க. அதனால சரி ஓகே, அந்த வெளியே இருக்க ஸ்பேஸை எப்பெல்லாம் நம்ம நீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு டென்னிஸ் அண்ணேங்கிறது நம்ம லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது ஒரு அண்ணன் தெரியல, அந்த அண்ணன் வந்து இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சன்ஷேட், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இதெல்லாம். ஸோ அது அவங்க டீமை தான் நான் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக ஹிந்தி தான் பேசுவாங்க. நானும் ஹிந்தி நல்லா பேசுவேன் பார்த்துக்கோங்க. அதனால பாய் ஆப் கியா கர் ரஹே ஹோ? मैं आपके लिए शेड और लाइट डाल रहा हूँ। ओके फाइन। तुम्हारा नाम क्या है? मोहम्मद तनवीर। मोहम्मद तनवीर। ओके இது வந்து मोहम्मद तनवीर இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த லைட் செட்டிங்ஸ் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்காங்க. இந்த லைட் செட்டிங்ஸ் வந்து எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நல்ல வெயில் ஏமேல அடிக்குது. அங்க இருந்து அடிக்குற வெயில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க வந்து அந்த சைடுல இருந்து சன்ஷேட் போடல. இங்க நான் மேல நிக்கிற இடத்துல இருந்து தண்ணி வந்து நம்ம மேலையும் படாது, வெயில் நம்ம மேல படாது. பாத்தீங்கன்னா நல்ல எனலாவும் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். இது வந்து எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கவங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து கத்தாரில் இருக்கவங்க வந்து எல்லாருமே உங்கள் வீட்டுக்குள்ளேயே எல்லா திங்ஸையும் வைக்கிறதுக்கு இடம் இருக்காங்க. ஏன்னா மொத்தம் சின்ன சின்ன வீடு தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வெளியே இருக்க ஏரியாவில் கொஞ்சம் திங்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ இந்த மாதிரி சன்ஷேட்லாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்லேயே வந்து ப்ரைவேட் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் இப்போ வச்சுருக்கனால நம்ம சேனலுக்கு வீடியோ போடுறதுக்கு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்து ஒரு செட் வந்து செஞ்சு வச்சாச்சு. இதுக்கு அடுத்த செட் வந்து இதே மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சம் நாங்கள் செய்வோம், இதுக்கு அடுத்தடுத்து மேலே செய்வோம். அந்த இதில் செஞ்சுட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஏதோ பெரிய கிராஸி லேண்ட்லேருந்து வீடியோ எடுத்த மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் தான் இப்போ நான் வந்து பண்ண சொல்லி எனக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஃபைனல் டச் வரும்போது நான் வந்து ஃபுல்லாகவே நான் வீடியோ வந்து காட்டுறேன் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம். இந்த இது நீங்கள் கத்தாரில் இருக்கவங்க உங்கள் யாருக்காவது வந்து இதே மாதிரி பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர்க்கார அண்ணன் தான். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லாவே பண்ணி கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு மசாஜ் சோஃபா பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதுவும் இப்போ வந்து அவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மசாஜ் சோஃபா பற்றின ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. பாய் ஒர்க் கம்ப்ளீட்டடா? ஆ கம்ப்ளீட்டட். எங்க கம்ப்ளீட்டட்? ஒன்றும் மாட்டின மாதிரியே இல்லை. என்ன ஓய் மண்டையிலே கொட்டி விட்டுருவேன். ஏல ஏல இங்க வந்து கிராஸ்ல விளையாடுங்க. வா இங்க வா வா. என்ன அழுக்காய் போயிருக்கா? ஐயோ டாட்டா. தம்பி பாய். தம்பி பாய் சொல்லு. தம்பி பாய் சொல்லு. டாட்டா டாட்டா. ஆ டாட்டா. இல்ல யா உளுந்து எந்திரிக்கா, அங்க வா. லேய் अरे भाई क्या बना रहे? समथिंग बोल इसको. मैं क्या बोलेगा? हम लोग कुछ ही बोलो. लाइट डाल रहे हम लोग. கொஞ்சம் வெயில் வந்து தாந்துட்டு அதனால இவ்வளோ நேரம் கண்ணாடி போட்டிருந்தேன். தப்பாக நினைச்சிடாதீங்க, வெயில் கண்ணில் அடிச்சனால கண்ணாடி போட்டிருந்தேன். கொஞ்சம் இப்போ வெயில் கம்மியாக இருக்கு. பாய் கித்தனா டைம் டேக்? हम लोग को एक घंटा दीजिए, हम लोग अच्छा बना के देगा. अभी सनसेट और ये
लाइट लगा चुका हूँ और ये कारपेट लगाने का बाकी है। okay. और नाइट में अच्छे से लुकिंग आएगा। आप हम लोग को एक घंटा दीजिए, एक घंटा में पूरा कम्प्लीटेड आएगा। இப்போ அவங்க ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 1 ஹவர்ல இந்த ரூம நான் எப்படி மாத்தி காட்றேன், இந்த இடத்தை எப்படி மாத்தி காட்றேன்னு மட்டும் பாருங்க. ஒரு மணி நேரம் சத்தம் போடாம வீட்டுக்குள்ளே போய் உட்காருங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து எட்டி பாருங்க, இடம் எப்படி பக்கவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு மணி நேரம் நம்ம சும்மா இருக்க வேண்டாம், வரங்க சுத்தி பார்க்க கிளம்பிடலாம். சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் கழிச்சு வந்தா நானே எப்படி ரெடி பண்ணிருக்காங்கிறது அடுத்த இதுல வீடியோல போட்டு காட்டுறேன் பாருங்க. ஹாய் மக்களே, யாருக்குமே வந்து சொல்லியிருந்தோமா ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்கிட்டு பார்த்தீங்களா, லைட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் க்ரீனிஷ் ஏரியாவும் நம்மளுக்கு வந்து அழகாக ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லாம் போட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டோம். அப்படியே அந்த கோன்டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட்டால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளோட கோன்டூர் காட்டுவேன். டட்டா.